மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவை முன்னிட்டு வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கள்ள ஓட்டு போட வந்ததாக கூறி 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றபோது வாகனம் தாக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜன் இணைந்திருக்கிறார். ராஜன், என்ன நடந்தது, விவரம் என்ன? வணக்கம். அதாவது தூத்துக்குடி ஓட்டப்பாரம் தொகுதிக்கு உட்பட்ட கொட்டலூர்னி கிராமம் என்பது இருக்கிறது. இந்த கிராமத்திற்கு அருகாமையே வந்து ஒரு மீன் பதப்படுத்தும் கம்பெனி என்பது இயங்கி வருகிறது. இதில் வரக்கூடிய கழிவு நீரால் வந்து பயங்கர ஒரு துர்நாற்றம் வீசுவதாக வந்து இப்பகுதி மக்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் பலமுறை வந்து அவர்களோட மனு என்பதை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் தற்பொழுது இந்த நடக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக சொல்லி இவர்கள் அனைவருமே வந்து தனது வாக்கினை அளிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த கிராமத்தில் பாத்தீங்கன்னா 900 பொதுமக்கள் என்பது வாக்காளர்கள் என்பது இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா கம்பெனியை சார்ந்த ஒரு 10 பேரும் ஒரு 3 பேரும் தான் ஒரு 13 பேரும் ஒரு கிராம மக்கள் ஒரு 2 பேர் மொத்தம் 15 பேர் மட்டும்தான் வந்து வாக்கினை என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பு வந்து தூத்துக்குடி கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து பேச்சுவார்த்தையில் தற்பொழுது ஈடுபட்டார். அந்த பேச்சுவார்த்தை என்பது சுமூக தீர்வு ஏற்படாத காரணத்தால் அவர் திருப்பி அனுப்பப்பட்டார். உடனடியாக வந்து இங்கு ஒரு 4 நபர்கள் மர்ம நபர்கள் வந்ததாக ஒரு தகவல் தெரிந்ததின் பேரில் பொதுமக்கள் உடனடியாக காவல்துறை இந்த மாதிரி வந்து ஒரு 4 நபர்கள் வந்து உள்ளே சென்றிருக்கிறார்கள். யார் இவர்கள், எதுக்கு உள்ளே வந்திருக்கிறார்கள், ஓட்டு போட வந்திருக்கிறார்களா என்பது குறித்து வந்து பொதுமக்கள் வந்து காவல்துறையினர் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் வந்து நாங்கள் யார் என்று நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் உங்கள் வாக்கினை மட்டும் நீங்கள் அறியுங்கள் அப்படின்னு காவல்துறை என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் என்பது இங்குள்ள பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் வந்து இந்த 4 நபர்கள் யார் என்பது குறித்து பொதுமக்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபடும் பொழுது வந்து போலீசார் கையில் தற்பொழுது அந்த 4 நபர்கள் சிக்கியிருந்தனர். அவர்களை அழைத்து கொண்டு வரும் பொழுது வேனில் பத்திரமாக கொண்டு வந்து கொண்டிருந்தனர். இருந்தாலும் வந்து பொதுமக்கள் எங்களிடம் அந்த நபர்களை காட்டுங்கள், அவர்கள் யார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த வேன் கண்ணாடிகளை எல்லாம் உடைத்து அவர்களை பார்க்கும் முயற்சி என்பது ஈடுபட்டனர். மேலும் வந்து காவல்துறையினர் அதிகமாக இல்லாத ஒரு சூழ்நிலை காரணமாகவும் வந்து பொதுமக்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. இருந்தாலும் வந்து வந்த வாகனத்தை வந்து திறந்து பார்க்கும் பொழுது உள்ளே வந்து கட்டை மற்றும் மதுபானங்கள் இதெல்லாம் இருந்ததை வந்து கண்டறிந்த உடனே அந்த மதுபானங்களை கீழே தூக்கி போட்டு உடைத்தனர் பொதுமக்கள். இவர்கள் எப்படி உள்ளே வந்தார்கள், பொதுமக்கள் வந்து தற்பொழுது வாக்குச்சாவடி அருகே வரும்போது வந்து பயங்கர சோதனைக்கு உட்பட்டு தான் வந்து வாகனம் என்பது வருகிறது. மேலும் வாக்குச்சாவடியிலிருந்து 100 மீட்டர் 200 மீட்டர் என ஒரு அளவும் வந்து தேர்தல் ஆணையம் வைத்திருந்த பொழுது வந்து இந்த ஒரு வாகனம் மட்டும் எப்படி உள்ளே வந்தது, யார் அனுமதிக்கப்பட்டார்கள், இவர்களுக்கு யார் உள்ளே கொண்டு வரப்பட்டார்கள் என குறித்து இவர்கள் காவல்துறையினர் மீது வந்து இவர்கள் பழியும் வந்து தற்பொழுது அவர்கள் மூலமா தான் இவர்கள் உள்ளே வந்திருக்க வேண்டும் என இப்பகுதி பொதுமக்களும் வந்து சொல்கிறார்கள். ஏன்னா நாங்கள் வந்து சொல்லும் பொழுது வந்து காவல்துறை எந்த ஒரு அலட்சியம் காட்டின பேர்ல தான் அந்த 4 பேரும் உள்ள வந்திருக்காங்க. இதனால வந்து உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்து யாருங்கிறத எங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பொதுமக்கள் வந்து பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. தற்பொழுது தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தற்பொழுது அவர்களிடம் வந்து பேச்சுவார்த்தையில் இருந்து ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். ஏற்கனவே பல்வேறு இடங்களில் மக்கள் தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுபோன்ற சம்பவங்களும் மக்களை வாக்களிக்க செல்ல விடாமல் அச்சத்தில் ஆழ்த்திவிடக்கூடாது. காவல்துறையினர் போதுமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே மீன் பதப்படுத்தும் ஆலையை மூடக்கோரி இந்த கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது 4 பேர் கள்ள ஓட்டு போட வந்ததாக கூறி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் வாகனத்தின் கண்ணாடி தூத்துக்குடியில் உடைக்கப்பட்டிருக்கிறது.